நம்ம எல்லாருக்குமே சில விஷயம் வந்து அடிக்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி மெக்சிகோவில் பார்த்தோன்னா இந்த கொக்கோ கோலா வந்து ஒரு சிட்டியில் அடிக்ஷனாக இருக்குது அதை பற்றி பார்ப்போம் நமக்கு வந்து இந்த கோக் ஒரு பழக்கப்பட்ட ட்ரிங்க்குனே சொல்லலாம் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு பிரியாணி சாப்பிட்டா கூட ஜீரணாவல்னா ஒரு கோக் குடிக்கலாமா இல்லை இந்த மாதிரி பெப்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிக்கலாமான் நமக்கே தோணும் ஸோ இந்த கோக் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் இந்த கோக்கை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா மே எயிட் எயிட்டீன் ஜான் பர்மட்டன் ஒரு ஃபார்மசிஸ்ட் அவர் வந்து நார்மலாக இந்த மெடிசன்ஸ் மாதிரி கண்டுபிடிப்பார் ஸோ அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சீக்கிரம் இன்க்ரீடியன் வச்சு ஒரு பாய்லிங் வாட்டரில் ஒரு சிரப்

சேல் ஆகிட்டே இருக்கும் ஸோ அங்கேருந்து தான் இந்த கோக்குன்ற இதுவே ஃபேமஸ் ஆகுது இந்த கொக்கோ கோலான்ற பேரே எப்படி வந்ததுன்னா இந்த ஜானோட அக்கௌண்ட் ஒருத்தர் இருக்காரு ராபின்சன் அவர்தான் வந்து இதுக்கு வந்து நம்ம கொக்கோ கோலான்னு பேர் வைக்கலாம்னு வச்சுட்டு அவரே தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கொக்கோ கோலான்னு ஒரு ரைட்டிங்ஸ் இருக்கா அது அவர் கைப்பட எழுதினது தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த கொக்கோ கோலா ஒரு எவாலேஷனே ஆனது இந்த கோக்லாம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த பார்லாம் போனோன்னா பார்த்துருப்போம் இந்த பீர்லாம் ஒரு ஜக்ல இப்படி பிடிச்சி கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு பேர் வந்து இல்லை இதை வந்து நம்ம கேன்ஸில் கொண்டு வரலாம் டின்ஸ்ல கொண்டு வரலாம்னு சொல்லி தான் இப்போ நம்ம குடிச்சிட்டு இருக்க கொக்கோ போல நம்ம கைக்கு வரைக்குமே வந்துட்டு இருக்கு இதே மாதிரி பரவ ஆரம்பிச்ச உடனே இந்த ஜான்ன்றவர் ஒரு கம்பெனி கிட்ட அவரோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் கொடுத்துட்டு இப்ப அவங்க தான் வந்து இந்த கொக்க கோலாவை வேர்ல்டு ஃபுல்லா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து மேனுபேக்சர் கம்பெனியாவும் இருக்காங்க இந்த கொக்க கோலான்றது உலகம் ஃபுல்லா பரவன ஒரு ட்ரிங்க் தான் பட் இந்த மெக்சிகோல ஒரு பர்டிகுலர் சிட்டி சேப்பர்ஸ்ன்ற ஒரு சிட்டியில மட்டும் இந்த கோக் வந்து ஒரு பயங்கர அடிக்ஷன் சொல்றாங்க ஸோ இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நைன்டீன் நைன்டி ஃபோர்ல கொக்க கோலா கம்பெனி இந்த மெக்சிகோ சிட்டியில வந்து அவங்களோட கொக்க கோலா பாட்டில் பிளான்ட்டை வந்து லான்ச் பண்றாங்க லான்ச் பண்ணது மட்டும் இல்லாம அதுல வந்து வந்து மில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் தண்ணியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இந்த மெக்சிகோ சுற்றி பார்த்தோம்னா நிறைய ரிவர்ஸ்லாம் இருக்குது பட் இருந்தாலுமே மக்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு டேப்பில் தண்ணி வரும் பட் அது வந்து ஒரு குளோரின் தண்ணியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரோட்ஸ்லலாம் கூட இந்த டேங்கர் தண்ணி வரும் பட் அது வந்து ரொம்ப கிளீனாக இருக்குமான்றது ஒரு சந்தேகம் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த நம்ம அப்போ எல்லாரும் கேட்கலாம் இது வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கலாமேனு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கலாம் பட் சென்னையிலலாம் பார்த்தோம்னா ட்ரிங்க்ஸை விட வாட்டர் பாட்டில் ப்ரைஸ் எப்பவுமே கம்மியாக இருக்கும் பட் அந்த மெக்சிகோ அந்த சிட்டியில் பார்த்தோம்னா இந்த கொக்கோ ஈக்குவலாகவே இந்த வாட்டர் பாட்டில் ப்ரைஸ் இருக்கும் அதனால மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் குடிக்கிறது விட்டுட்டு இந்த கோக் மேலே வந்து குடிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இதுவும் இதுவும் ஒரே பிரைஸ் தான் இருக்கு இது குடிச்சா நல்லாவும் இருக்கு கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கு அது இல்லாமல் இது கூலிங் ஆலாமல் சேர்ந்து சர்வ் பண்ணுவாங்க அதனால இது நல்லாவே இருக்கு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் மெக்சிகோ மக்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு கேட்கறாங்க நீங்க வந்து இன்னைக்கு கொக்க கோலா குடிச்சிங்கன்னா ஆ குடிச்சேன் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் குடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்காங்க வாட்டர் குடிச்சிங்களாம் கேட்டால் வாட்டர் நான் இன்னைக்கு அவ்வளவா குடிக்கல கோக் வேணா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்தே டக்குன்னு எடுத்து குடிச்சுலாம் வர காமிச்சிட்டு இருக்காங்க அந்த வீடியோ பார்த்து நான் இந்த டாபிக்கை எடுத்து

குடிச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டில் கொடுத்தா அதுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அந்த மாதிரி வந்து கோகோ கோலாஸை வந்து அவங்க ப்ராண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு நார்மல் ஃப்ரிட்ஜில் பார்த்தா கூட ஒரு ஆறு ட்ரே இருக்கிறதுல நாலு ட்ரே ஃபுல்லாக கோக் மட்டும்தான் அடிக்கிருக்காங்க வாட்டர் பாட்டில்ஸும் இருக்குது ஒரு சின்ன ஒரு ரெண்டு ட்ரே அதுக்கப்புறம் இந்த பெக்ஸி இந்த ஃபேண்டாஸ்லாம் அடிக்கிருக்காங்க பட் கோக் அந்த ஃப்ரிட்ஜை பார்த்தா கூட கோக் தான் ஸ்பான்சர் பண்ணி அது எல்லாமே அவங்க கம்பெனி தான் அது அதுக்கப்புறம் கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி கோக் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது ஏன் இதை நீங்கள் தடுக்கலையான்னு கேட்டால் கோகோ கோலா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு மலை மேலே ஒரு கடை இருந்தால் கூட வந்துட்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணும் சேர் வேணுமா டேபிள் வேணுமா எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் ஃப்ரிட்ஜ் கூட கொடுக்குறோம் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணால் கோக்கை வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துட்டு போவாங்க அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கடையில் வந்து இந்த இந்த கொக்கோல தான் வந்து இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியலே இருக்கு ஏன்னா மெக்சிகோவோட பிரசிடென்ட் வந்து ஒரு காலத்துல வந்து கோக்ல வேலை செஞ்சிட்டு இருந்தவர் அதனால வந்து கோக்குக்கு வந்து அவர் ஃபேவர் பண்றாரு அப்படின்ற மாதிரி சில ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கோக்கு வந்து பயங்கரமா இறங்கி வேலை செய்வாங்க அங்க மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாவே நான் ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தேன் அப்ப பார்த்தா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்க கடை எல்லாத்துலயும் பார்த்தா கோக்கு தான் போட்டுருக்கு இங்க வந்து நம்மளுக்கு சேரு அந்த வசதி தான் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம கடைப்பேர் போட்டு ஒரு பேனர் வச்சிருவாங்க ஆனா அதுல வந்து கோக் ஆடு இருக்கும் நம்ம கடைப்பேர் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம பார்க்குறோம் பஸ்ல போகும்போது ஃபுல்லா பார்க்குறோம் ரோடு ஃபுல்லாக கோக் ஆடு தான் எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு சிட்டிக்கும் இப்போ சென்னைனா மார்க்கெட்டிங் மட்டுமே ஒரு கோடி ரெண்டு கோடி செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்கும் காசு பிரித்து கொடுத்து பயங்கரமாக மார்க்கெட்டிங் செலவு பண்ணுவாங்க இப்போ கோக் ஸ்டூடியோஸ்லாம் வந்துச்சு அவனுக்கு மார்க்கெட்டிங்கே பயங்கரமாக காசாக இருக்குவாங்க நீ சொன்ன மாதிரி தான் அந்த கோக் வந்து எப்படி கிரவுண்ட் லெவல் இறங்கி வேலை செய்வாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் மெக்சிகோ ஒலிம்பிக்ஸ்க்கு இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க ஸ்பான்சர் பண்ணும்போது ஆடெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து கோக்கை வச்சு ஒரு சாங்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் கூட டை அப் பண்ணப்போ கோக் வந்து ரொம்ப சீப்பராகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலே வந்து மக்களுக்கு ரொம்ப கோக் பிடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி கோக் குடிக்கிறனால உங்களுக்கு சில பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு கேட்கும் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியணுமோ அப்போ அவர் அந்த ஆங்கர் போய் கேட்பார் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது டயபிட்டீஸ் இருக்கானா இருக்கு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கே என்ன ரீசன் தெரியுமானு கேட்கும்போது ரீசன் வந்து தெரியல அப்படின்னு அவர் சொல்வார் இந்த மாதிரி கோக்கில் வந்து சுகர் இருக்கு இந்த கோக்கை நீங்க இவ்வளவு வருஷமா குடிக்கிறதுனாலதான் அவங்களுக்கு டயபிட்டீஸ் இருக்குன்னா அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம யார் மேலேயாவது கோவமா ஆயிட்டோம்னா அந்த கோவம் வந்து நமக்கு டயபிட்டீஸா மாறிடும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்து போன உடனே நம்ம எப்படி நார்மலாக இந்த சாங்கி எல்லாம் பண்ணி தீர்த்தமா எல்லாம் இருப்போம் அது கூட அவங்க எல்லாருக்கிட்டையும் மந்திரமெல்லாம் பண்ணிட்டு கோக்கு தான் ஊற்றி குடிக்க வைக்கிறாங்க இந்த சமாதியிலலாம் கூட நமக்கு பிடிச்சதெல்லாம் வைப்பாங்க யாருக்கு யாருக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்குமோ அதை வந்து அவங்க நினைவார்த்தமாக வைப்பாங்க அதில் கூட பார்த்தா கோக் பாட்டில் தான் எல்லா சமாதிக்கு மேலேயும் அடிக்க வச்சிருக்காங்க அதுலேருந்தே தெரிஞ்சு அந்த மக்களுக்கு கோக் வந்து ஒரு ஒன்றிய ஒரு விஷயமே தெரியுது அதே மாதிரி ஒரு சென்செக்ஸ் கூட எடுத்திருக்காங்க மெக்சிகோவில் இருக்க டாப் ஃபோர் டிசீஸை எடுத்துட்டாலே அது எல்லாமே இந்த சுகர் ரிலேட்டடான டிசீஸாக தான் இருக்கு அதே மாதிரி சொல்கிறாங்க ஒரு ரெண்டு லிட்டர் கோக் பாட்டிலில் இரநூறு கிராம் சுகர் இருக்குமா மெக்சிகன் கோக்ல இதனால தான் வந்து அந்த மெக்சிகோக்கு டயபெட்டிஸ்ன்ற ஒரு பிரச்சனை பெருசாகவே இருந்துகிட்ருக்கு இதெல்லாம் கேட்டு மக்கள் வந்து போராட்டம்லாம் பண்ணும்போது கோக் சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க ஓகே இந்த மாதிரி சுகர் வந்து உடம்புக்கு கேட்டுது நாங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சுகர் கண்டென்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் பண்ணாங்க பட் இப்போ வரைக்குமே மெக்சிகோவில் கோக்கு தான் வந்து அடிஷனாக போயிட்டு இருக்கு சரி கோக்கு தவிர்த்து வேற ஏதாவது வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா சிஎல்னு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு பட் அந்த வாட்டர் பாட்டிலோட மேனுஃபேக்சர் கம்பெனியும் பார்த்தா கொக்க கோலா தான் இருக்குது அதே மாதிரி கோக்கில் வந்து ஃபுல்லாக சால்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோடியம் தான் அதுதான் நம்ம வந்து நம்ம தாக எடுத்துக்கிட்டே இருக்கோம் அதை மாதிரிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக சுகரை கொட்டுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க கோக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கெடுதல் நான்லாம் இப்போ நிப்பாட்டிட்டேன் கோக் சாப்பிட்றதுலாம் இப்போ இங்கே சென்னையிலலாம் பார்த்தா ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று வந்துச்சு அதெல்லாம் கேஃபேன் ரொம்ப அதிகம் இப்போ ரெட் புல் அவங்களாம் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் ருபீஸ் இருக்குது இவனுக்கு இருபது ரூபாய்க்கு அவ்வளோ கேஃபேன் கொடுக்குறான் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறான்னா அப்போ அதில் அவ்வளோதான் அதுக்கான குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன பசங்க நிறைய பேர் இது குடிக்கிறாங்க அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்தியாவில் ஏன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது இருபது ரூபாய் இருக்குன்னு வாங்கி குடிச்சு அது அடிக்ட்டு மாதிரி ஆகுது இந்த மாதிரி கெஃபேன் அதிகமாக இருக்க ட்ரிங்க்ஸ்லாம் வந்து பயங்கர அடிக்ட்டிவு சுகரு அதில் ஒரு நல்லதும் கிடையாது அதுக்கு ஏதாவது ஹைட்ரேஷன் ட்ரிங்க் அந்த மாதிரி குடிச்சிட்டு போகலாம் இந்த கோக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கெடுதல்னே சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த கொக்கோ கோலோட டெஃபினேஷனே வந்து கொக்கைன்ற மாதிரி தான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மையான கோக் தான் வந்து சொல்லணும் எலான் மாஸ்கே ஒரு வாட்டி சொன்னார் அந்த காலம் மாதிரி கோக்கில் மறுபடியும் நான் கொக்கைன்னு எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரியல நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த காலத்தில் கொக்கைன்னு இருந்தது கோக்கில் அப்படின்ட்டு அப்படி இப்படி பண்ணி ஒரு பெரிய கம்பெனி ஆகிட்டாங்க கோக்கு அதான் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுனா கிறிஸ்டனா மாதிரி கோக்கை தூக்கி கீழே வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து மேலே வச்சு தான் குடிக்க ஆரம்பிக்கணும் இனிமேல்